வணக்கம். வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அரசியல்வாதிகள் தலைவர்கள் தங்கள் குழந்தைகளை அரசியல் பள்ளியில் சேர்த்ததன் மூலம் மக்களிடையே ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் மாணவர் சேர்க்கை குறைவால் மூடப்படும் நிலையிலிருந்து கேரள அரசு பள்ளிகளில் 6.3% கூடுதல் மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளது. இதனையே முன்மாதிரியாக கொண்டு டெல்லியிலும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்திருக்கிறார்கள். அங்கு பள்ளிகள் நவீனமடைந்திருக்கின்றன. தமிழகத்தில் அப்படின்னு க்வெஸ்சன் மார்க்கு. கல்வி அமைச்சர் பள்ளிகளை தனியார் தத்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறார். ஆசிரியர்கள் மாணவர்களை காலில் விழுந்தெல்லாம் பள்ளிகளை தொடங்கினர். மாணவர்களுக்கு சீர்வரிசை கொடுத்து கூட்டி வரும் அவலங்கள்லாம் நடக்கின்றன. இன்னும் சில இடங்களில் அரசு பள்ளிக்கு மாணவர்களை சேர்க்க ஆசிரியர்கள்லாம் பணம் போட்டு வாகனத்தை வாடகைக்கு அமர்த்தியும் சில ஆசிரியர்கள் பெற்றோர்களும் கொஞ்சம் பணம் கொடுத்தும் குழந்தைகளை தாங்கள் வேலை செய்யும் பள்ளிகளில் சேர்க்கப்படாத பாடுபடுகின்றனர். இவையெல்லாம் ஆசிரியர்கள் தங்கள் பணியிடங்களை தக்க வைத்து கொள்ளச் செய்யும் தகிதத்தங்கள் என்பதை பொதுமக்கள் உணராமல் இல்லை. அதனால்தான் ஆசிரியர் சமூகம் மாணவ நலனை விடுத்து தங்கள் நியாயமான உரிமைகளுக்காக முன்னெடுக்கும் போராட்டங்கள் கூட மக்கள் மத்தியில் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகின்றன. மக்கள் மத்தியில் அரசு பள்ளிகளுக்கு மீதான அவநம்பிக்கை குறைய வேண்டுமென்றால் ஆட்சியாளர்களே, அரசியல்வாதிகளே, உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேருங்கள். ஆசிரியர்களை அதிகாரிகளே உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேருங்கள். அதை விடுத்து நீங்கள் செய்யும் எந்த முயற்சியும் ஊருக்கு மட்டும் உதயசம் செய்யும், வெற்று நடிப்பேன். இந்த கருத்து வந்து எல்லாருக்குமே முக்கியமான கருத்து. இதை பார்க்கின்ற அரசு அதிகாரிகள் மற்றும் அரசற்ற அதிகாரிகள் எல்லோருமே கொஞ்சம் அரசு பள்ளியை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அரசு பள்ளி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் அரசே வந்து இல்லாமல் போயிடும். அப்படி அரசு இல்லாமல் போச்சுன்னா எவ்வளவு மனதிலும் தன்னம்பிக்கையற்று அடிமைத்தனம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் தயவு செஞ்சு, அரசு பள்ளிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அரசு என்பது கல்வி கொடுக்கின்றது என்றால் அரசு மக்களின் அறிவுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்பது தான் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து. அரசு மக்களின் அறிவை வளர்த்தால் அந்த மக்களின் அறிவு அரசுக்கு உபயோகப்படும். அரசு மக்களின் அறிவை உபயோகப்படுத்தவில்லை என்றால் அங்கே அரசும் இருக்காது, அந்த அரசும் இல்லாத போய் அந்த நாடும் இல்லாமல் போயிடும். அதனால் அரசு மக்களின் அறிவுக்கு வலியுறுத்துவதற்கு அரசு பள்ளி கண்டிப்பாக தேவை. தயவு செய்து எல்லா அதிகாரிகளும் கொஞ்சம் உன்னிப்பாக இதை கவனித்து செய்யுங்க. உங்களுடைய வாழ்வு, இப்போ ஏதாவது ஒரு அதிகாரி வயதானவர் இந்த மாதிரி தனியார் எடுத்துக்கணும்னு சொன்னாங்கன்னா உங்களுடைய வாழ்வு முடிய போகின்ற வாழ்வு, நீங்கள் இறந்து போகப் போகின்றீர்கள். இறந்து போகப் போகின்ற நீங்கள் வளர்ந்து வருகின்ற சமூகத்தை சாகடிக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் தயவு செய்து எழுதி வைத்து விட்டு போக வேண்டாம். இறப்பு உங்களுக்கு இப்போது நெருங்கிவிட்டது, பிறருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வு இருக்கிறது. அவர்களை வாழ வைக்க வேண்டுமென்றால் நீங்கள் தயவு செய்து நல்ல திட்டங்களை போட்டுவிட்டு மக்கள் மனதில் வாழக்கூடியவராக இறந்து போக வேண்டும். பிறர் உங்களை தூற்றி சபிக்கக்கூடியதாக இறந்து போனீங்கன்னா உங்களுடைய வம்சாவளிகள் கஷ்டப்பட போகிறது சாதாரணமாக இருக்காது. அதனால் இதை பார்க்கின்ற அதிகாரிகள் கொஞ்சம் கேரளா மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் பாருங்கள். எங்களுக்கு குறையெல்லாம் சொல்ல, நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணுன்னு மாற்றிக்கிட்டீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் செய்கிறீங்க, அதனால் நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிறத நினப்பு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, கல்வி அமைச்சருங்கிற பதவி எனக்கு கொடுக்கப்படவில்லை, என்னை போன்று நல்ல எண்ணம் கொண்ட பல மனிதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அந்த நல்ல எண்ணத்தை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய உங்களை இந்த உலகம் முழுக்க பாராட்டும். சரிங்களா? இந்த வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அப்படியே போட்டுக்கிறேன். ஏன்னா இது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, அதனால் மெசேஜ் அப்படியே போட்டு உங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறேன். இப்படியெல்லாம் மெசேஜ் வருவதை பார்த்தாவது அரசு பள்ளியை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெளிப்பாடு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.